எல்லாம் கேட்கவுனிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இன்றைக்கி? ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஓ எஸ் சொல்லுவீங்க, இல்லைன்னா ஓ புஷ் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி? ஆக்ஷனோட செஞ்சு காமிக்கணும். ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு இது எங்களுடைய நோக்கம் என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். நிறைய இருக்குது சிறுவர் ஊழியத்தில், மூணு நாள் ட்ரைனிங் நாலு நாள் ட்ரைனிங் வச்சா கூட பத்தாது. ஸோ ஒன் டேல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதை எல்லாவற்றையும் வேஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. ஸோ உபயோகப்படுத்துங்க, புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டு ஊழியத்தில் சரியாக செய்யுங்க. எங்களை அழைச்ச அருமையான தாராவி காஸ்பல் டீமுக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஆபிரகாம் அண்ணே, அண்ட் தேங்க்யூ ஆல் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுடைய டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆயர் கமிட்டி தலைவர்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ஸோ கீபோர்ட் போட்ட அத்தனை பேருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஒன் செகண்ட், ஓகேங்களா? தேங்க்ஸ் அண்ணே. ஸோ உண்மையாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா? நிறைய பேர் அமைதியாக இருக்கீங்க. நான் அதனால் ஒரு கதை சொல்கிறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஜப்பான்காரன் டீ குடிக்க போனான். எங்கே போனான்? டீ கடைக்கு. அவன் டீ குடிச்சிட்டு மறுபடியும் கிளாஸை எப்படி வச்சான்? எப்படி வச்சான்? இப்படி வச்சான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீ ஊற்று அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சைனாக்காரன் போனான், டீ குடிச்சிட்டு கிளாஸை எப்படி கமுத்திட்டான். அப்போ எனக்கு என்ன டீ போதும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போகிறாரு, நம்ம நாட்டுக்காரரு, அவர் போகிறாரு டீ குடித்து முடித்த பிறகு அவருக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் இப்படியும் வைக்கலை இப்படியும் வைக்கலை, கிளாஸை இப்படி சாய்ச்சி வச்சுருந்தார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வேணும்னு சொல்ல மாட்டேங்காரு, வேண்டான்னு சொல்ல மாட்டேங்காரு, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்களாம் சரியாக முடிவெடுத்து எனக்கு பதில் சொல்லணும். ஸோ இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சா சொல்லுங்க. ஓ எஸ், ஆல் க்ளோரி அண்ட் ஆனர் வெறும் நம்மளுடைய தேவாதி தேவனுக்கு மட்டுமே. ஸோ ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன், ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுருவோம். கௌரவப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை கண்டிப்பாக. ஓகே. ஸோ முதலாவது நம்மளுடைய தெய்வன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு பின்பு நம்மளுடைய ஆலயத்தின் ஆயர் ரெவரண்ட் மேத்யூ ஞானசியாமணி ஐயா அவர்களை கொஞ்சம் நாங்கள் முன்ன கூப்பிடுவோம் கண்டிப்பாக. ஐயா வாங்கய்யா. ஓகே. ஸோ அவங்கள கௌரவிக்க சாலமன் அவர்களை முன்பாக கூப்பிடுகிறோம். இரண்டாவது ஆலயத்தின் உபதேசியார் அருள்ராஜ் அண்ணன். அண்ணன் காலையிலேருந்து இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க எல்லாம் கவனிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அண்ணனை கௌரவப்படுத்துவனாக ரனீஷ், ரனீஷ் நீங்கள் அண்ணனை கொஞ்சம் கௌரவப்படுத்துங்க. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அடுத்தது நம்முடைய ஆலயத்தின் பொருளாளர் அவர்கள் அருள்ராஜ் அண்ணன். அண்ணன் பேரும் அருள்ராஜ் தான். அவங்கள கௌரவப்படுத்தமாக சீனி அண்ணனை முன்னே வர வைக்கிறேன். கைதட்டலாமா? நீங்கள் எவ்வளோ கை தட்டுதீங்களோ அதில் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஒரு என்தூசியஸ்டமாக இருக்கீங்கன்னு, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு. அடுத்தது நம்ம மத்தியில் ஜெபராஜ் அண்ணன் இருக்கிறாங்க, இவங்க கமிட்டி மெம்பர். ஸோ அவங்கள கௌரவப்படுத்தமாக ஆபிரகாம் அண்ணனை முன்னே வர சொல்லுகிறேன். அடுத்தது ஒரு முக்கியமான நபர் நம்ம ஆலயத்தில், பாலசிங் அண்ணன். நம்ம பிஏ சிஸ்டம் சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அது இதை தவிர வெளியே சாப்பாடு மேனேஜ் பண்ணதில் சொல்லுவாங்களே டீம் லீடர், டீம் லீடராக இருந்து இன்றைக்கி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணனுக்கு வந்து நானே தான் துண்டு போடுவேன்னு சொன்னேன். அடுத்தது இங்கே பார்த்துருப்பீங்க, வரும்போது எல்லாம் சர்ச் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு, எல்லாம் செட் பண்ணி தந்திருந்தாங்க. ஆலயத்தின் நம்ம கோயில் குட்டியார் அண்ணன், அவங்க பேர் வந்து கோயில்ராஜ். ஸோ கோயில்ராஜ் அண்ணன் கொஞ்சம் முன்ன வாங்க, அவங்களை கௌரவிக்க வண்ணியமாக. ஜானி, ஜானி, மிஸ்டர் ஜானி, ப்ளீஸ் கேன் யூ கம் ஃபார்வர்ட். ஸோ அண்ணன் வந்து நேற்று ராத்திரியிலேருந்து நாங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குறோம், நல்லா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணே.
ஸோ அடுத்தது வந்து நம்ம குட் ஷெப்பர்ட் சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூல் டைரக்டர் செல்வி அக்காவை கொஞ்சம் முன்ன கூப்பிடுறேன். ஸோ அவங்களை கௌரவிக்க வண்ணமாக ரோசி ஜேம்ஸ் அவர்களை முன்வர சொல்லுகிறேன். தேங்க்யூ செல்வி அக்கா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது முன்ன ரெண்டு பேர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. ஸோ முதலாக ஜெபாவை முன்ன அழைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு கௌரவ பண்ணவுமாக ஜான்சி ஆண்டி கொஞ்சம் முன்ன வாங்க. அடுத்ததாக மல்கியா ரெனிஷ், ஸோ அவர்களை கௌரவணிக்க மன்னமாக எஸ்தர் ஜானியை கூப்பிடுறோம். மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜானி. நீங்கள் வெளியே வந்து ஒரு புக் ஸ்டாலை வச்சுருந்தாங்க ஒரு அண்ணன், அவங்க பேர் வந்து பில்லி சகரியா. இவங்க வந்து ஸ்கிரிப்சர் யூனியன்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு மூணு நாலு புக் வச்சுருந்தாங்க, ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. நீங்கள் போகும்போதும் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களை கௌரவிக்க மன்னமாக சோலமன் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க். அடுத்தது இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் கொஞ்சம் ரெண்டு பாட்டு தான் படித்தோம். ஸோ அதுக்கு பேட் ப்ளே பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம ராஜசிங். ஸோ ராஜசிங்கை முன்பாக அழைக்கிறோம். அவங்களை கௌரவிக்க வண்ணமாக பிரபாகர் அண்ணன் கொஞ்சம் முன்னே வர முடியுமா? உங்களை தானே வாங்கண்ணே. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு பெருத்தாளவரை நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. இங்கேருந்து சவுண்டு பெருத்தாளவரை கேட்டுச்சா? கரெக்டா கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சுல. ஸோ இது எல்லாம் செட் பண்ணது வந்து பிஏ சிஸ்டம்க்கு ஒரு ரெண்டு அண்ணே வந்திருந்தாங்க. ஒன்று வந்து சீவன் அண்ணன், இன்னொரு வந்து ஆல்வின் அண்ணன். ஸோ அவர்களை கௌரவிக்க வண்ணமாக ஜெபர்சன் அண்ணன் கொஞ்சம் முன்னு வாங்கண்ணே. காலையிலேருந்து வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாங்க. வளைச்சி வளைச்சி நீங்கள் ரெக்கார்டிங்லாம் பார்ப்பீங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ கேமராவில் நிற்கிற அண்ணன் பென்சன் அண்ணன். ஸோ அண்ணனை கௌரவப்படுத்தவனாக சீனி அண்ணனை முன்வர சொல்கிறேன். சீனி அண்ணன் இன்னொரு அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க இப்போ ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. சங்கர் அண்ணன் அவங்க பேர். இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்ணன் கொஞ்சம் முன்ன வாங்க. ஸோ அவர்களை கௌரவிக்க வண்ணமாக ராபர்ட் வின்ஸ்லி அண்ணன் கொஞ்சம் முன்ன வாங்க ப்ளீஸ். ஸோ டே ஃபுல்லாக நம்ம எல்லோரும் உட்காந்துருந்தோம். இந்த ரெண்டு அண்ணன் தான் கண்டினியூஸாக நின்றாங்க, பென்சன் அண்ணனும் சங்கர் அண்ணனும். அடுத்ததாக உங்கள் கையில் எல்லாத்தையும் ஒரு கிட் இருக்கா? அந்த கிட்டில் நோட் பேட் இருக்கும், முன்ன பேர் பிரிண்டிங் அடிச்சிருக்கோம், பிறத்தால் ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாம் இருக்கிறோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணது வந்து மார்ஷல் அண்ணன். ஸோ அந்த அண்ணனை கௌரவிக்க பண்ணமாக ரெனிஷ். தேங்க்யூ வெரி மச். Thank you for coming, ஐயா. Thank you. ஸோ கண்டிப்பாக மூணு பேரையும் நம்ம கனம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ பிரபு அண்ணன் ஃபஸ்ட் வாங்கினேன். தேங்க்யூ வெரி மச்ண்ணே. அண்ணன் வந்து ஆக்ஷன் கிங் சொல்லலாம், நல்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க, பப்பட்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இரண்டாவது ஜோஷ்வா அண்ணன், அவங்களே நம்ம ஐயா கௌரவிப்பாங்க. இப்போ தேங்க்யூ வெரி மச் ஜோஷ்வாண்ணே. அடுத்ததாக மோஸ்ட் எனர்ஜிட்டிக் மாதேஷ் அண்ணே. ஸோ அண்ணனை கௌரவிக்க மன்னமாக ஐயா நன்றி.
ஸோ இதை தவிர பேர் வாசிக்கப்படலன்னு யாரும் யோசிக்க வேண்டாம். எல்லாரோடைய ஹார்ட் ஒர்க்கிங் இதில் இருக்குது. பல நபர்கள் பலூன் ஊதுறதுக்கே ஒரு 10 பசங்க உட்காந்துருந்தாங்க. எங்களுடைய குட் லக்கோ பேட் லக்கோ தெரியாது, 10 மஷின்ஸில் 7 மஷின் ஒர்க் ஆகலை. இருந்தாலும் எங்களால் ஒரு 300 பலூன் ஊத்துறதுக்கு பசங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. மத்தியாலும் சாப்பாடுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் லைனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோருக்கும் எங்களுடைய டிஜிடி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். இப்போதும் முடிவு ஜபத்தை ஐயா செய்து இதை முடிப்பார்கள். ஜபம். தலைமுறை தலைமுறை தாங்கு விரோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கு வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, ஆத்துபமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த பயிற்சி முகாமை கர்த்தநீர் இம்மட்டுமாக அற்புதமாக நீ நடத்தி தந்தீர்றதற்காக மக்கு ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக மக்கு நன்றி. அவருடைய உள்ளங்களில் புதிய சிந்தைகளையும் புதிய திட்டங்களையும் ஆண்டவரே கற்றுக்கொண்டதின் வாயிலாக எவ்வளவு சிறப்பாக அவர்கள் ஈடுபட வேண்டும் என்கிற உந்துதலை கொடுத்திருக்கிறீர்றதற்காக மக்கு ஸ்தோத்திரம். பயிற்சி முகாமை ஒழுங்கு பண்ணின அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் உடைய ஊழியங்களை அபரிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக சின்ன உள்ளங்கள் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்படுவதற்கு தேவரீ இவர்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கூடுகை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவதற்கு உதவிக்கரங்கள் நீட்டியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒத்தாசை செய்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பொற்கரங்களிலே தாழ்மையோடு தந்து வழிநடத்துகிறோம். குறிப்பாக உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டு பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் ஆவலோடு ஆசையோடு ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்ட அருமையான ஒவ்வொருவரையும் உம்முடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் பிள்ளைகள் எல்லாம் நிறைவு செய்து தங்கள் தங்கள் சொந்த இல்லங்களுக்கு பயணப்பட்டு செல்ல இருக்கிற அவருடைய பயணங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தினாலே வழிநடத்துங்க. வாகன வசதிகளை கொடுத்து சரியான நேரத்தில் இல்லம் சேர்ந்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. வருகிற காலங்களிலே கற்றுக்கொண்டவர்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுடைய ரெஸ்பெக்டிவ் சர்ச்சஸில் அவருடைய பொறுப்புகளை சிறுபிள்ளைகள் நடுவில் நிறைவேற்றுவதற்கு இவர்களை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்கிறபடினாலே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபம் கேளும் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஸ்தம்பமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு குரோதமாய் குற்றங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும் இடைவர்களே, ஆமென். உடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி.
ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.